वेलकम टू साईराम अरुल चैनल एनसीईआरटी सॉल्यूशंस क्लास सेवन साइंस चैप्टर सेवन वेदर क्लाइमेट एंड अडाप्टेशंस ऑफ एनिमल टू क्लाइमेट्स। क्लाइमेट मीन्स दैट इज वानिले दैट इज क्लाइमेट्स वेदर क्लाइमेट्स वानिले इनुडिये पर्वम अदि एप्पडी इरुक्कु अप्पडिनु அடாப்டேஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அனிமல்ஸ் அண்டு டு கிளைமேட் அடாப்டேஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எப்படி அனிமல்ஸ் விலங்குகள் எப்படி தயார் பண்ணிக்கிறது அப்படின்னு அடாப்ட் தன்னை வந்து எப்படி தக்க வச்சுக்கிறது அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நேம் த கிளைமேட்ஸ் அண்டு டிட்டர்மின் த வெதர் ஆஃப் எ பிளேஸ் அதாவது நேம் த எலமெண்ட்ஸ் தட் determine the weather of a place. ஒரு வானிலை weather ஒரு இடத்துக்கு எது எது எலமெண்ட்ஸ் என்னென்ன அதாவது சூழ்நிலைகள் எலமெண்ட்ஸ் காரணகர்த்தா டிட்டர்மின் எதது அப்படின்னா த டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர்னா வெப்பநிலை அது ஒன்று ஹியூமிடிட்டி ஈரப்பதம் ரெயின்ஃபால் மழை பெய்வு விண்டு ஸ்பீட் காற்றினுடைய வேகம் இந்த நாலு எலமெண்ட்ஸை பொறுத்து தான் கால்டு த எலமெண்ட்ஸ் த டிட்டர்மின் த வெதர் ஆஃப் எ பிளேஸ் வானிலை பருவ சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது ஒரு இடத்துக்கான. வென் ஆர் த மேக்சிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் லைக்லி டு அக்கர் டியூரிங் த டே பகல் பொழுதில் எப்போ வந்து டெம்பரேச்சர் அதாவது வெப்ப நிலையானது அதிகமாகவும் கம்மியாக குறைவாகவும் இருக்கும் அப்படின்னா த மேக்சிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த டே ஒரு நாளைக்கு அதாவது நாளினுடைய பகல் பொழுதினுடைய டெம்பரேச்சர் வந்து எப்போ அதிகமாக இருக்கும்னா ஜென்ரலி இந்த ஆஃப்டர்நூன் மதியத்துக்கு அப்புறம் அதிகமாக இருக்கும் டெம்பரேச்சர். அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் அக்கர்ஸ் இந்த ஏர்லி மார்னிங் காலையில் ஸ்டார்டிங் அதாவது சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஆரம்பித்து சூரியன் உதயம் ஆகிறதுலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு அதாவது காலை பொழுதில் மார்னிங் டைமில் வந்து லெஸ் டெம்பரேச்சர் இருக்கும். Indicate the type of climate the following areas in the following of the following areas Jammu and Kashmir எப்படி இருக்கும் climate அதாவது பருவம் வானிலை பருவம் climate அதாவது பருவம்னா அதாவது குளிர் காற்று அப்புறம் வந்து வானிலை அது மாதிரி இருக்கும் வானிலை வெதர்னா வானிலை கிளைமேட்னா பருவம் வானிலையினுடைய பருவம் அதாவது சூழ்நிலை அதாவது இயற்கை சூழ்நிலை எப்படி இருக்கும் கிளைமேட் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எப்படி இருக்கும் கேரளாவில் எப்படி இருக்கும் ராஜஸ்தானில் எப்படி இருக்கும் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாடரேட்லி ஹாட் நார்மலாக ஹீட்டாக இருக்கும் மாடரேட்லி ரொம்ப ஹாட்டு கிடையாது மாடரேட்லி நடுத்தரமாக ஹீட்டாக இருக்கும் தட் இஸ் அண்ட் மாடரேட்லி வெட் கிளைமேட் நார்மலாக இருக்கக்கூடிய குளிர் சூழ்நிலை இருக்கும். கேரளாவில் ஹாட் அண்ட் ட்ரை கிளைமேட் ரொம்ப சூடாகவும் இருக்கும் அண்டு வறட்சியான பருவமாகவும் இருக்கும் கிளைமேட் அதாவது பருவம் பருவம்னா வெதர் கிளைமேட் வானிலையினுடைய சூழ்நிலை அதனுடைய கிளைமேட் கண்டிஷன் குளிர் கிளைமேட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல கிளைமேட் எப்படி இருக்கும் அதாவது வெப்பநிலை குளிர்நிலை அது மாதிரி எப்படி இருக்கும் பருவ சூழ்நிலை. நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் த நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா ரிசீவ்டு ரெயின் மேஜர் பார்ட் ஆஃப் த இயர் நிறைய வருஷத்துக்கு மேஜர் பார்ட் வந்து ஃபார் எ இயர் மேஜர் பார்ட் வந்து ரெயின்ஃபால் இருக்கும் ஹென்ஸ் வெட் கிளைமேட் அதனால் குளிர் சூழ்நிலையாக இருக்கும் நார்த் ஈஸ்ட் இந்தியா. விச் ஆப்ஷன் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் ஏ டிராபிக்கல் ஜோன் வெப்பமண்டல சூழ்நிலை எது உருவாக்குது டிஸ்கிரைப்ஸ்னா ஹாட் அண்ட் ஹியூமிடாக கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் மாடரேட் டெம்பரேச்சர் ஹெவி ரெயின்ஃபாலாக கோல்ட் அண்ட் ஹியூமிடாக ஹாட் அண்ட் ட்ரையா அதாவது ஹாட் அண்ட் ஹியூமிட்னா வெப்பமும் ஈரப்பதவுமா மாடரேட் நார்மல் டெம்பரேச்சர் அண்டு தட் இஸ் பேரிங் ஹெவி ரெயின்ஃபால் ஹெவி நிறைய மழை பருவம் கோல்ட் அண்ட் ஹியூமிட் குளிர் அண்ட் ஈரப்பதம் ஹாட் அண்ட் ட்ரை ஹீட்டாகவும் இருக்கும் ட்ரையாகவும் இருக்கும் அதுவா அப்படின்னா ஃபஸ்ட் ஆன்சர் வந்து ஹாட் அண்ட் ஹியூமிட் இதுதான் டிராபிக்கல் ரீஜியனை வந்து உருவாக்குது டிஸ்கிரைப்ஸ் அதாவது
அப்படின்னா வெப்பமண்டல சூழ்நிலையை உருவாக்குகிறது. நன்றி, வணக்கம்.